வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. அரசு பள்ளிக்கு நூலகம் அமைத்து கொடுத்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு வட்டம் பத்தலப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் பள்ளி குழந்தைகளின் கல்வி தின விழா மற்றும் கலை இலக்கிய விழா நடைபெற்றது. விழாவில் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பகலவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் அனைவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் பள்ளியில் பயிலும் 210 மாணவர்களுக்கும் சொந்த செலவில் பரிசும் இனிப்பும் வழங்கி மாணவர்களையும் பெற்றோர்களையும் மகிழ்வித்தார். மேலும் மாணவர்களின் அறிவு திறன் வளர 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பீரோக்களையும் நூல்களையும் பள்ளிக்கு வழங்கி பள்ளி நூலகத்தை திறந்து வைத்தார். பத்தலப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் கல்வி தின விழா மற்றும் கலை இலக்கிய விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகளையும் பார்வையிட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பகலவன் ஐபிஎஸ் அவர்கள் தலைமை ஆசிரியர் வள்ளுவன் அவர்களின் பணியை பாராட்டி பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்வதாக கூறினார். கலை நிகழ்ச்சிகளுக்கான பயிற்சிகளை பள்ளி ஆசிரியர்கள் ஆனந்த பாஸ்கர், எல்லப்பன், திருமதி ஸ்டெல்லா ஹேமாபாய், திருமதி நாகினி தேவி, திருமதி பாரதி ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. எதுவாக இருந்தாலும் செய்யலாம் என்று உங்கள் தலைமை ஆசிரியர் சொன்னார்கள். நாங்கள் தேர்ந்தெடுத்து சிந்தித்து ஒரு நூலகம் இந்த பள்ளியில் 1-5 படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் மேலும் கற்க வேண்டும். இந்த பள்ளியில சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் மட்டுமல்லாது பொது அறிவை தமிழ் வழியில் மட்டுமல்லாது ஆங்கில வழியில் ஆங்கில வழியில் கற்றுக்கொள்ளும் முகமாக ஒரு நூலகம் அமைத்து தருவதற்கு இசைந்து அதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை கடந்த 4 நாட்களாக எடுத்து எனது காவல்துறை நண்பர்களின் சீரான நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா